எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஈஸி கிச்சன். இன்னைக்கு ஈஸி கிச்சன்ல ஒரு ட்ரெடிஷ்னல் சுவையான கோதுமை மாவுல உண்ணியப்பம் எப்படி பண்றதுன்னு நம்ம பார்ப்போம். அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ், கோதுமை மாவு ஒரு கப் எடுத்திருக்கேன், அரை கப் வெல்லம், ஏலக்காய் பொடி கொஞ்சம், நெய் கொஞ்சம், மைதா மாவு ஒரு டேபிள் ஸ்பூன், 2 டேபிள் ஸ்பூன் ரவை, வாழைப்பழம், சால்ட் கொஞ்சம், ஆப்ப சோடா கொஞ்சம், நறுக்கி வச்ச தேங்காய் கொஞ்சம், எள்ளு, பொரிக்கிறதுக்கு ஆயில். பாருங்க, முதல்ல கேஸ் பற்ற வச்சு கடாய் வச்சிருக்கேன். நம்ம அந்த தேங்காய் வந்து கொஞ்சம் லைட்டா வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சமா நெய் போட்டுங்க. போட்டு இந்த தேங்காய் வந்து இந்த மாதிரி முத்தின தேங்காய்ங்க, அலசு இல்ல, முத்தின தேங்காய், கொப்பரை தேங்காய் இருந்தா கூட பரவாயில்ல. இந்த மாதிரி பொடி பொடியா நறுக்கி நம்ம லைட்டா கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த தேங்காய் நல்லா பொரிஞ்சிருச்சு. போகிறோம், நம்ம இது மாவில் போட்டு மறுபடியும் பொரிக்க தான் போகிறோம். பாருங்க, இந்த கலர் வந்தாச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். கேஸ் நல்லா ஸ்லோ பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், தேங்காயை வறுத்து எடுத்துட்டோம். இப்போ நம்ம இந்த வெல்லத்தை வந்து கரைச்சிடலாம். ஏன்னா அதில் மண் அடுக்கெல்லாம் இருந்தால் நம்ம அதுக்காக கொஞ்சமாக தண்ணி விட்டு, பாருங்கள், ஒரு அரை கப்பு தண்ணி விட்டுருக்கேன். நல்லா கரையை விட்டு, பதமெல்லாம் இல்லைங்க, பாகு பதமெல்லாம் இல்லை. நல்லா கரைஞ்ச உடனே கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே வடிகட்டி நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. ஒரு 2 மினிட்ஸ் தான். இப்போ பாருங்கள், நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம இது வடிகட்டி வச்சுப்போம். இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்கள், இந்த மிக்சி ஜாரில் இந்த வாழைப்பழம் வந்து மோரிஸ் பழம் எடுத்துருக்கேன் நான், பெருசாக இருக்குது, பாதி தான் எடுத்துருக்கேன், கட் பண்ணிட்டேன். வாழைப்பழமாக இருந்தால் ஒரு பழம் நீங்கள் போட்டுக்கலாம். இந்த சைஸ் வாழைப்பழம், ஒரே ஒரு பழம் போடலாம். பாருங்கள், இந்த வாழைப்பழம் பிச்சு பிச்சு போட்டுருங்க. இப்போ நம்ம இதில் வந்து ஒரு பிஞ்சு உப்பு ஒரே ஒரு பிஞ்சு ஆப்ப சோடா, பாருங்க, ஆப்ப சோடா ஒரே ஒரு பிஞ்சு, வெல்லம் வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அது கொஞ்சமாக ஊற்றி இது வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் அந்த மிக்சியில் வந்து இந்த வாழைப்பழத்தை இந்த வெல்லம் ஊற்றி நல்லா அடிச்சுட்டு வந்திருக்கேன் நான். 1-2 திப்பியாக இருக்குது, அது பரவாயில்ல. சின்ன ஜாரில் போட்டிங்கன்னா நல்லா ஸ்மாஷ் ஆகிடும். இப்போ நம்ம கையிலே கரைச்சிக்கலாம். அது இதில் வந்து இந்த 1 பவுலு கோதுமை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் மைதா, இந்த மாவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் மைதா, நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் ரவை எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இது நல்லா இந்த வெல்லத்தை விட்டு நல்லா பிசையணும். இது நல்லா வெல்லம் வந்து நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி பிசைங்க, சூடாக ஊற்றிடாதீங்க. பாருங்கள், நமக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி பிசையணும். வெல்லம் வந்து நான் கரெக்டாக போட்டிருக்கேன். இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி பிசையலாம். இப்போது அது பாருங்கள், நான் மாவை கரைச்சிட்டேன். இதில் வந்து இந்த மைதா ரவை எல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, கொஞ்சம் அப்படி இந்த பாருங்கள், கொஞ்சம் அப்படி திப்பி திப்பியாக இருக்குது பாருங்கள். இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், மிக்சியில் போட்டு ஒரே ஒரு சுத்து சுற்றிட்டு வந்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், மிக்சியில் போட்டு ஒரே ஒரு சுத்து தான் சுற்றினேன், கட்டியெல்லாம் இல்லாமல் சாஃப்டாக இருக்கு மாவு. கன்சிஸ்டன்சியும் கரெக்டுங்க, இப்படி தான் இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருந்தால் எண்ணெய் குடிக்கும், ரொம்ப தண்ணியாகவே இருக்கக்கூடாது. இட்லி மாவோட கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். இந்த தேங்காவை சேர்த்துடலாம். அந்த தேங்காய் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, ரொம்ப நல்லாயிருக்கும். இது அந்த உண்ணியப்பம் பண்ணி நம்ம சாப்பிடும்போது தான் கிறுக்கிறனு கடிக்கும், நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த எள்ளு கொஞ்சம், 1/2 டீஸ்பூன் எள்ளு, இதெல்லாம் ஆப்ஷனல், உங்களுக்கு எது பிடிக்குதோ போட்டுக்கலாம். தேங்காய் மட்டும் போடணும்னா தேங்காய் போடலாம், ஆனால் எள்ளு போட்டு அந்த டேஸ்ட் கூட நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஏலக்காய் பொடி, 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி. ரொம்ப ஈஸிங்க இது பண்ணுறதுக்கு. ஈவினிங் குழந்தைங்கள்லாம் ஸ்கூல்லேருந்து வந்தால், ஒரு கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா நம்ம ஈஸியாக இது கோதுமை மாவு, மைதா மாவு, ரவை, மைதா மாவு கொஞ்சம் போகிறோம், கொஞ்சம் போட்டால் போகிறோம். இவ்வளோ மாவுக்குன்னா 1 டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி உப்பு 1 பிஞ்சு, ஆப்ப சோடா 1 பிஞ்சு, இவ்வளோ மாவுக்கு 1 பிஞ்சு போட்டு நல்லா பிசைஞ்சிடுங்க. பிசைஞ்சிட்டு 10 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க, கொஞ்சம் நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து கேஸ் பற்ற வச்சு இந்த உண்ணியப்பம் பண்ணுற அந்த பாத்திரம் வச்சு ஹீட் பண்ணலாம். இந்த உண்ணியப்பம் பண்ணுறதுக்கு நான் அந்த உண்ணியப்ப பாத்திரம் வச்சுருக்கேன் நான். இப்போ அதில் நம்ம வந்து ஆயில் விடலாம். ரீஃபைண்ட் ஆயில், கடலெண்ணெய் இதில் வேணால் பண்ணலாங்க. நல்லா ஹீட் ஆகட்டும். பாருங்கள், எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ரொம்ப புகை விடக்கூடாது, நல்ல மிதமான சுட்டில் நம்ம சுட்டெடுக்கணும். ஹீட் ஆகிடுச்சு, நான் ஸ்லோ பண்ணிட்டேன். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி பார்த்தீங்களா, இதுதான். ரொம்ப தண்ணியாக இருந்தால் உங்களுக்கு வந்து எண்ணெய் குடிக்கும் பார்த்தீங்களா. இது ஊற்றும்போது அப்படி கரெக்டாக 3/4 விடுங்க அந்த குழிக்கு. இல்லை இன்னும் குட்டியாக வெண்ணெய் கூட நம்ம போட்டு செஞ்சுக்கலாம். நல்லா வேகட்டும். வெந்த உடனே அது ஆட்டோமேட்டிக்காக அது அதுலேருந்து ரிலீஸ் ஆகும், நம்ம திருப்பி விடலாம். பாருங்கள், நான் நல்லா குறைச்சிட்டேன் தீயை. பாருங்கள், திருப்பி விடணும் நம்ம இந்த மாதிரி, பார்த்தீங்களா. ஈஸியாக பண்ணலாங்க இது.
ஈவினிங் திடீர்னு ஒரு எதுவுமே இல்லை வீட்டில் நமக்கு ஒரு ஸ்நாக்ஸ் வேணும்னா ஈஸியாக குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே பண்ணி சாப்பிடலாம். கோதுமை மாவில் பண்ணுறோம் இது பாருங்கள் பார்த்தீங்களா அழகாக வருது பாருங்கள். இந்த மாதிரி நம்ம அது இப்படி இது பண்ணும்போது வரணும், அது விட்டு வரணும், அது வரைக்கும் விட்டு வைக்கணும். இது பாருங்கள் வெந்துருச்சு. திருப்பி விட்டு இந்த சைடும் அதே மாதிரி ப்ரௌனிஷ் கலராக நல்லா தீயை குறைச்சிருக்கேன் நான். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் இந்த மாவு ஊற்றிட்டு தீயை குறைச்சிருங்க, அப்படியே வேகட்டும். அப்போ தான் உள்ளெல்லாம் வேகும் நல்லா. பாருங்கள் திருப்பி போட்டேன், நல்லா ப்ரௌனிஷ் கலர் ஆகிடுச்சு. மறுபடியும் கொஞ்சம் இப்படி திருப்பி போட்டுருக்கு, மறுபடியும் திருப்பி போட்டிருக்கேன் நான். ஸ்லோவில் தாங்க இருக்குது, ஈஸியாக வந்துடும், பயம் இல்லாமல் செய்யலாம். இது நல்லா அப்படி திருப்பி திருப்பி விடுங்க, இந்த நாலு சைடும் வேகட்டும். போகிறோம் நம்ம எடுத்துடலாம். அது இந்த இப்படி ப்ரெஸ் பண்ணும்போதே தெரியுது நமக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது. பாருங்கள் சுவையான ஒரு ட்ரெடிஷ்னல் கோதுமை மாவில் உண்ணியப்பம் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் ரொம்ப ஈஸியாக பண்ணலாங்க. பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.